ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை, மதுரை, நெல்லை பேருந்து நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். தஞ்சையில் 1000 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சை பேருந்து நிலையம், கடைகள், வணிக வளாகங்கள் 30 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். இதையொட்டி தஞ்சை பேருந்து நிலையம் மின்னொளியில் வண்ணமயமாக ஜொலிக்கிறது. தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டியாக பரிந்துரைக்கப்பட்டு ஒவ்வொரு முக்கிய பகுதிகளும் புதுப்பிக்கப்பட்டு வந்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய்க்கு புதுப்பிக்கப்பட்டு நாளை திறக்கப்பட உள்ளது. முதலமைச்சர் அவர்கள் கான்ஃபரன்ஸ் மூலமாக திறப்ப இருப்பது மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியும் வரவேற்கையும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப மின்னொழியில் ஜொலிக்கிறது. மக்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறது காண முடிகிறது. இதில் வணிகர்களும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு 57 பேருந்துகள் நிறுத்தும் வகையில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிறுத்தத்துடன் வணிக வளாகம் மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளன. இதனையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதேபோல் நெல்லை பயணிகளின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான நெல்லை புதிய பேருந்து நிலையம் 15 மாதங்களுக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.